ஹர ஹர மகாதேவ் கீ. நேத்து நைட்டு மம்மியோட நைட்டிய போச்சுண்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கனவுல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குறது. யாரா இருந்தா என்ன, அவளை காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம நைட்டிக்குள்ள இப்படி நடக்கிறது சகஜம்தானே, அதனால சைலண்டா இருந்துட்டேன். சத்தம் அதிகமான உடனேயே தெரிஞ்சிட்டுது, இது சொப்பனம் இல்ல, எவனோ என்ன துப்பனம்னு தட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நைட்டிய மாமி கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு கைட்டி போட்டிருந்த வேட்டியை கட்டிட்டு கதவை துறக்க போனேன். வெளியே ஒரே மழை. கதவை தட்டின அந்த பொண்ணு கண்ணுல ஒரே அழை. திண்ணையில உட்கார வச்சு என்னன்னு கேட்டேன். அழுதுகிட்டே அவ சொல்லுறான், ஒரு தேப்பையை என்ன தெருவில் தவிக்க விட்டுட்டு போயிட்டான், என்ன தேனாம்பேட்டையில டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்கறான். அவளை விட்டே ஆகணும்னு என் உடம்பு கனலா எரியுது. ஐ மீன் வீட்டுல வச்சிருந்த ஒரு ஆம்னி, 9 அம்மணி எல்லாத்தையும் பக்தா ஒருத்தன் பஜனைக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, என்கிட்ட கேரியர் இல்லாத சைக்கிள் மட்டும்தான் இருக்கு, அதுல கம்பி மேல உக்காந்து உன்னால வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். உங்களை பார்த்தாலே தெரியறது சுவாமி, நீங்க உத்தமன்தான், வில்லனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார்ந்துட்டா. அடிக்கிற மழையில மப்பு இறங்கி மந்தாரம் எகிரி தேனாம்பேட்டை வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டேன். இறங்கின உடனே சொல்றான், சுவாமி நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், எல்லாரும் என்னை பிக்கப் பண்ண ட்ரை பண்ணாலே தவிர நீங்க ஒருத்தர் தான் டிராப் பண்ணிருக்கீங்க. இத கேட்ட உடனேயே என் எண்ணத்துல ஒரு அறை விழுந்துச்சு. குத்தும் குளையுமா ஒரு பொண்ண பார்த்தும் குத்தணும்னு நினைக்காத உங்க மனசு அதை என்னன்னு சொல்ல சுவாமி. என் உடம்புல இருக்க ஈரம் காஞ்சிடும், ஆனா உங்க மனசுல இருக்க ஈரம் என்னைக்குமே காயாது சுவாமி அப்படின்னு சொன்னப்ப இதுக்கு மேல உண்மையை மறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடி பாவி மகளே, இது கூடவா தெரியல, இவ்வளவு நேரம் நீ உட்கார்ந்து வந்ததே ஒரு லேடி சைக்கிள், அது கம்பி இல்ல என்னோட முன்னாடி என் எண்ணத்துல விழுந்தாரு, இப்ப என் கண்ணத்துல விழுந்துருச்சு. வண்டியை தள்ளிக்கிட்டே வலசரவாக்க வரைக்கும் வந்துட்டேன். ஒரு மாமா பையன் எங்க இருந்தோ டைவ் அடிச்சு என் மேல ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டுட்டான். தள்ளிட்டு வந்ததுக்கே ஏன் என் மேல கேஸ் போடுறீங்க, இது உங்களுக்கே நியாயமானு கேட்டேன். இல்லடா, இந்த கேஸ் நீ தள்ளிட்டு போனதுக்கு லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், நேத்து மாமி கொடுத்த மொத்தம் உட்பட மொத்தத்தையும் கொடுத்துட்டேன். வேலைக்காகல. கொஞ்ச நேரம் என்னை வெறிக்க வெறிக்க வெறித்தனமா பார்த்தாவே திரும்ப சொன்னான், சுவாமி அவன் திரும்ப தானே சொன்னான், இரும்பவா சொன்னான், இதேதான் சொன்ன பேச்ச கேட்கலன்னு சொறிவிட்டான். எத சுவாமி, குட்டியா இருந்தது லட்டியா தான் இருக்கும். பகவானி அரு அரு மகாதேவிக்கு அலமாரியில வச்சிருந்த ஹைமண்ட் எங்கம்மா.